بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ்வின் பேருவதால் பெரும் கிருபையினால் நீண்ட காலத்திற்கு பிறகு நேரடியாக ஒரு வகுப்பு இருப்பது நாம் அல்ஹம்துலில்லாஹ் பண்ணப்பட்டிருக்கோம். கொரோனா பெருந்தொற்று ஆரம்பித்த காலத்திலிருந்தே ஆன்லைன் வழியாகவே நம்முடைய வகுப்புகள் எல்லாம் திரகாலம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மஷல்லா நம்முடைய ஐசிசி தமிழ் நிர்வாகத்திற்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வின் மென்மேலும் இது போன்ற பணிகளை செய்வதற்கு உண்டான ஆக்கத்தை ஊக்கத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். இங்கு ஒரு நல்ல தலைப்பு தந்திருக்கிறாங்க. இந்த தலைப்பு பெரும்பாலும் ரமதான் வரும்போதோ அல்லது ரமதான் முடிந்த பின்போது தான் தரப்படும். ஏன்னா நம் சமுதாயத்திலே எழுதப்படாத ஒரு விதி என்னன்னா, ரமதானில் மட்டும்தான் அமல்கள் செய்வோம் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ரமதானுக்கு இன்னும் சென்றக்கூடிய நான்கு மாதங்கள், எத்தனை மாசத்தா இருக்கு இந்த ரமதானுக்கு? மூணு மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடியே மஷாலா நம்முடைய ஆன்மாவை நாம் சீர் செய்து கொள்வதற்கு இந்த தலைமை தந்திருக்கிறாங்க. அதாவது இவாதத்துகளின் மூலம் அல்லாஹ்வுடைய அருளையும் நெருக்கத்தையும் பெறுவோம் அப்படின்னு. இவாதத் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வணக்க வழிபாடுன்னு சொல்றோம். இதெல்லாம் அல்லாஹின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்குமோ, இதெல்லாம் அல்லாஹின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்குமோ, அப்படி நெருக்கி வைக்கிற சொல் செயல் எல்லாமே இபாதத்தான். அல்லாஹ்மின் واسالك الخير كله وما قرب اليه من قول او عمل واعوذ بك من الشر كله وما قرب اليه من قول او عمل واسالك مما سالك به عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم واعوذ بك مما تعوذ منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وما قضيت لي من قضاء فجعل عاقبته رشدا. அப்படின்னு ஒரு பெரிய துவா இருக்கு. இந்த துவா குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் முடிஞ்சிடும். பட் தலைப்போடு தொடர்புடைய விஷயம் என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் படத்தில் கேட்ட ஒரு பிரார்த்தனை, ஜவாமி உத்வா களில் இதுவும் ஒன்று. ஜவாமி உத்வா அப்படின்னா என்ன? இம்மை மறுமை நலன்களுக்காக நாம் அல்லாஹ் படத்தில் கேட்கிற அந்த பிரார்த்தனைகளின் திரட்டுகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய பிரார்த்தனை. இன்ஷால்லா அடுத்த கருவியான இந்த துவா ஷேர் ரொம்ப முக்கியமான துவா. இந்த துவா மட்டும் நீங்கள் பாடம் வாங்கி கேட்டீங்கன்னா அதை முந்திரிலாம் இம்மை மறுமை நலன்கள் பலன்கள் வளங்கள் நல எல்லாத்தையும் கேட்ட ஒரு அற்புதமானது. இதில் நடுவில் வரக்கூடிய ஒரு வாசகம் என்ன? யா அல்லாஹ், நன்மைகளில் அனைத்தையும் உன்னிடத்தில் கேட்கிறேன், எதெல்லாம் உன்னிடத்தில் என்னை நெருக்கி வைக்குமோ அப்படிப்பட்ட சொல் செயல் அனைத்தையும் கேட்கிறேன். இதுதான் நம்முடைய மனித வாழ்க்கைங்கிறது மூன்று விஷயங்களோடு தொடர்புடையது. ஒன்று நம்முடைய எண்ணம், இன்னொன்று நம்முடைய செயல், இன்னொன்று நம்முடைய சொல். இந்த முக்கோண வடிவில் உள்ளது தான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த மூணும் வேலை செய்யும் போது தான், ஃபங்க்ஷன் ஆகும் போது தான் நம்ம வந்து இந்த உலகத்தை இயங்கிட்டு போனது. நம்முடைய எண்ணங்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த எண்ணங்கள் வந்து நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். எப்போ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அப்போ தான் அதனுடைய நன்மை திரும்பி எழுதப்படும் போது. இப்போ அதனால் அது தனி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே புலப்படுகிற வெளிப்படுகிற விஷயங்களில் அந்த சொல்லு செயலுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அது எதெல்லாம் இறைவனின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்குமோ, இப்படி நெருக்கி வைக்கக்கூடிய சொல் செயல் இவைகளுக்கு தான் பொதுவாக நம்ம என்ன செய்யறோம்? இபாதத் அப்படின்னு. அப்போ இபாதத்திலேயே வந்து என்னது தௌகீஃபியா, தௌகீஃபியான என்னது இறை தூதர் சல்லாலை சமர்களால், அதாவது இறைவனால் இறை தூதரால் வரையறுக்கப்பட்ட வகுக்கப்பட்ட இபாதத்துகள் ஒன்று இருக்குது. வகுக்கப்படாமல் நமக்கு அனுமதி அளித்திருக்கக்கூடிய பொதுவான நல்ல காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடிய இபாதத்துகள் இருக்கு, சரியா? அப்ப அதுல இந்த வரையறுக்கப்பட்ட இபாதத்துகள் அப்படின்னு சொல்லும் போது என்னது? அதனுடைய தொழுகை, நோன்பு, ஹஜ், உம்ரா சம்பந்தப்பட்ட கிரியைகள், இதெல்லாம் வந்து அந்த வரையறுக்கப்பட்ட இபாதத்துகள்ல வரும். இந்த வரையறுக்கப்பட்ட இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வடிவம், அதனுடைய காலம்,
அது எதுலையும் நம்ம வந்து பிற்சேர்க்கையாக அதிகப்படியாக சேர்த்துக் கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, அனுமதி இல்லை. துஹர்ல நாலு ரக்காத்துனா நாலு ரக்காத்தான், எனக்கு அல்லாஹ் மேல ரொம்ப ஆசை இருக்குது, அல்லாஹ் மேல எனக்கு ரொம்ப காதல் இருக்கு, அதனால நான் துஹர் 40 ரக்கா கிட்ட போறேன்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்க முடியாது, முடிவு பண்ண முடியாது. அப்ப அந்த தௌகீஃபியா, அதாவது வரையறுக்கப்பட்ட இபாதத்துகள் என்னெல்லாம் இருக்குதோ அந்த இபாதத்துகளை பத்தி தான் நம்ம பேசணும். அந்த இபாதத்துகள் என்னென்ன, எப்படி எப்படி செய்யலாம், அந்த டீட்டெயிலுக்குள்ள நம்ம போல. ஆல்ரெடி அது எல்லாம் நம்ம நிறைய அளவுகள்ல அறிந்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் உணர்ந்து வைத்திருக்கிறோமா அப்படிங்கறதுதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுவோம். உணர்ந்திருக்கிறோமா இல்லையாங்கிறது எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்குவோம், எதை நம்ம கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அப்படின்னா நம்ம அதை உணர்ந்துகிட்டோம். சீசன் பறவைகள் போல இந்த சீசனுக்கு மட்டும்தான் அந்த பறவை இருக்கும், இந்த சீசன்ல மட்டும்தான் அந்த பழங்கள் கிடைக்கும், இந்த சீசன்ல மட்டும்தான் இந்த இனிப்பு வகைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சீசன் இபாதத்துக்களாக. அதனாலதான் நான் ரமதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்னேன், ரமதான் பத்தி வரும்போது உலமாக்கள் என்ன நமக்கு உபதேசம் செய்வாங்கன்னா, கூணூர் ரப்பானியின் வலாத்த கூணூர் ரமதானியின் அப்படிம்பாங்க. ரமதானிகளாக இருக்காதீர்கள், ரப்பானிகளாக இருங்கள். ரமதானிகள் அப்படின்னா ரமதான்ல மட்டும் மிகப்பெரிய அவளியாவாக மாறிடுவார், பயங்கரமான அவளியாவாக அவர் இருப்பார். ஏன்னா அவர் வைக்கிற தாடி, அவர் போடுற சும்மா, அவர் போடுற ட்ரெஸ், அன்றாட அஞ்சு வந்து துளுறவங்களுக்கு பயமா இருக்கும், நம்ம இந்த நாட்டில் தான் இருக்கிறோமா அப்படின்னு. அந்த அதை ரமதான்ல மட்டும் வந்து போற மாதிரி இல்லாம எப்பவுமே நீங்கள் வந்து இறை நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக, அந்த ஆன்மீகத்தினுடைய ஆழத்தை அறிந்தவர்களாக, அந்த பக்தியில் இருக்கிற பரவசத்தை புரிந்தவர்களாக, இறைவன் மீது நமக்கு வந்து ஒரு ஆழமான அன்பும் ஒரு இஹ்லாஸும் இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சிக்கிறதுக்கு பேர். எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதுக்கு என்ன ஸ்கேல் அப்படின்னா, என்ன நல்லறங்களை நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். எதை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்களோ அதை இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் துலாம இருந்தேன், அஞ்சு வக்து துலா ஆரம்பிச்சிட்டேன். நான் அஞ்சு வக்து மட்டும்தான் தொழுதுட்டு இருந்தேன், கொஞ்சம் இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தையும் இஷாக்கு பிறகு தொழக்கூடிய அந்த பித்ரையும் மட்டும் நான் தொழுதுட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நாள் எனக்கு வந்துச்சு, கொஞ்சம் இந்த பயான் கிளாசத்துடைய பயான்லாம் கேட்டு மார்க்கத்தை புரிஞ்சு, இப்போ நான் கொஞ்சம் ராத்திமான சுன்னத்துக்களை தொழ ஆரம்பித்தேன். ராத்திமான சுன்னத்துக்கு தான் உங்களுக்கு தெரியும், ஃபஜ்ருக்கு முன்னாடி தொழுது 2 ரக்காத்து, துஹருக்கு முன்னாடி உள்ள 4, துஹருக்கு பின்னாடி உள்ள 2, மஹ்ரிபுக்கு பின்னாடி உள்ள 2, இஷாக்கு பின்னாடி உள்ள 2, அந்த 12 ரக்காத்துக்களை நான் தொடர்ச்சியாக தொழுதுட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு, அப்படியே நான் முஹா தொழ ஆரம்பித்தேன். இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே போச்சு, அப்படியே நான் தகஜத்தை தொழுவ ஆரம்பித்தேன். இது தொழுகை குறித்த விஷயங்கள் மட்டும்தான். இபாதத்து என்பது தொழுகை என்பது இபாதத்தினுடைய மூளையாக இருப்பதனால், வணக்க வழிபாட்டில் தொழுகை என்பது அந்த இபாதத்தினுடைய ஒரு மூளையாக இருப்பதனால் அதுவே நம்முடைய வகுப்புகளில் பிரதானப்படுத்தப்படுகிறது. ஆனால் தொழுகை மட்டும்தான் இபாதத்தை நம்ம புரிஞ்சிடக்கூடாது. தொழுகை நோன்புக்கு தஃபிலாக வைக்கக்கூடிய நம்ம நோன்புகள் முதல்ல வருது, அன்றாட ரெகுலராக குர்ஆன் ஓதுறதுல வருது, ரொம்ப முக்கியமாக காலை மாலை திக்ர்களை ஓதும் ஓதுறதுல வருது, எப்பவுமே உது ஸ்டேட்டஸ் உது செஞ்ச நிலையிலே உது புரிஞ்ச உடனே ஒரு உது செய்யறது, உறங்கும் போது உது செஞ்சுட்டு போறது, காலை எழுந்திரிச்ச உடனே முதல்ல உது செய்யறது, இந்த மாதிரி உதுவின் காலத்தில் நம்ம நம்மளை மெயின்டைன் பண்றது, இது இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இபாதத்திற்கு என்னை நான் இணைத்துக் கொண்டிருக்கிறேன், தெளித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சரிதானா. ஒரு முஸ்லீம் இபாதத்தில் இருப்பது அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி வரையறுக்கப்பட்ட இபாதத்தில் இருக்கு, வரையறுக்கப்படாத இபாதத்தில் இருக்கு. வரையறுக்கப்பட்ட இபாதத்துக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும், கரெக்ட், துஹர் பாங்கு சொல்லணும், அசருக்கு பாங்கு சொல்லணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணும். வரையறுக்கப்படாத இபாதம், என்னுடைய இறைவனிடத்தில் நன்மையை பெறுவதற்கு, நெருக்கத்தை பெறுவதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கிற, சுபானல்லாஹ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், திக்ர்கள் பத்தி, துவாக்கள் பத்தி எல்லாம் ஏன் வந்து தவறாமல் நம்முடைய தர்பியால வந்து இடம்பிடிக்குது. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா பல ஆண்டுகள் நீங்க தர்பியால வந்து போடுறீங்க, டாபிக்கள் மாறும், பேசுற ஆண்கள் மாறுவாங்க, ஆனா அந்த துவா மட்டும் மாறவே மாறாது. எப்போதும் தர்பியாவில் ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு இடத்தை ஒரு துவா ஒரு திக்ர் பிடித்து, ஒன்னு செஷனோட ஸ்டார்டிங்ல வரும், இல்லாட்டா செஷனோட கடைசியில வரும். ஏன் அப்படின்னா தர்பியாவே இந்த திக்ரும் துவாவும் தான், இந்த திக்ரும் துவாவும் தான் நம்ம என்ன செய்யுதுன்னா ஆன்மீகத்திற்குள் நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண வைக்கிறது. ஒரு மனுஷனுடைய அறிவு, ஒரு மனுஷனுடைய அனுபவம் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதாவது மார்க்கத்தோடு தீனோடு தொடர்புடைய அறிவு, தீனோடு தொடர்புடைய அந்த அனுபவம் அப்படின்னா என்ன, நம்ம வந்து நினைவு தெரிந்த நாளிலிருந்து அல்லாவிடத்தில் துவா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிதானே. நினைவு தெரிந்த நாள்ல இருக்கு, எப்படி நமக்கு அல்லான ஒருத்தர் இருக்கிறான், அல்லாஹ்கிட்டதான் நம்ம எல்லாத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறது பாட பாடமாக நாம் பயிர ஆரம்பித்தோம், அல்லதனுடைய பள்ளிக்கூட பருவத்தில் படிக்க ஆரம்பித்தோம், அல்லதனுடைய தாயும் தந்தையும் நமக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார்களோ அப்பத்துல இருந்தே நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு கொடுத்தார்கள். அந்த துவா கேட்பதில் நீங்கள் என்னென்ன வாசகங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை வைத்துதான் உங்களுடைய அறிவு உங்களுடைய அனுபவம். ஒரு காலத்துல நான் கையை தூக்கினாலே அல்லாஹ் எனக்கு படிப்பு கொடு, காசு கொடு, எனக்கு அழகை கொடு, ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மார்க் அறிவு வர வர அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து விடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மார்க் அறிவு வரும்போது அல்லாஹ்
உள்ள உதிக்கும் உஜில்லும் வாலியும் முசாஃபிரும் அவ்வளவு வாகிரும் வசிரகும் அலானியத்தவும் யாரெல்லாம் நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்து அறியாமலோ செய்த சின்ன பின்ன பெரிய குரு சிறு ரகசியமாக பரகசியமாக ஆரம்பத்தில் செய்த கடைசியில் செய்த பாவத்தை மன்னிச்சிருந்தாலே அதுலேயே எல்லாம் வந்துருது. ஆனா அந்த அறிவும் அனுபவம் மார்க்க ரீதியாக அறிவும் அனுபவமும் எனக்கு அதிகமாக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பையே எத்தனை விதமாக கேட்கிறேன். இது நானாக உருவாக்கி கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனைகள் தான். பிரார்த்தனைகளுக்குரிய வார்த்தை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஏற்றுக்கொள், இந்த மாதிரி சின்ன சின்ன சில வாசகங்களை தான் பயன்படுத்தணும். ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும் போது அறிவுரைகளை கேட்கிற போது ஒரு உபதேசங்களை கேட்கிற போது அறியாத சில விஷயங்களை நான் அறியப்படுத்தும் போது அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பாவ மன்னிப்புக்கு கூட எவ்வளவு வாசகங்கள் இருக்கிறது. இதுதான் மார்க்க ரீதியாக என்னை நான் வளர்த்துக் கொள்கிறேன் அல்லது என்னிடத்தில் அதுவாகவே வளர்க்க அறிவு பார்க்கிறேன். நான் 10 புக்கு படிச்சுட்டேன், 20 புக்கு படிச்சுட்டேன், 25 நாட்டுக்கு டிராவல் பண்ணியிருக்கிறேன், அதுவல்ல மார்க்க ரீதியான அறிவும் அனுபவம். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தனிமையில் இருக்கிற போது அவரிடத்தில் நீங்கள் பேசுவதற்காக பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்னென்னலாம் அதிகமாயிருக்கு. ஒரு காலத்துல நான் வந்து துனியாவுக்கு மட்டுமே தான் கேட்டேன், இன்னைக்கு என்னுடைய பிரார்த்தனையில் நான் துனியாவுக்கும் கேட்கிறேன் ஆனா என்னுடைய ஆகிறதுக்கு தான் அதிகமா கேட்கிறேன், துனியாவுக்கும் கேட்கிறேன் ஆனா என்னுடைய பாவ மன்னிப்புக்கு தான் என்ன செய்யறேன் அதிகமா கேட்கிறேன். ஒரு காலத்தில் நான் வந்து என்னுடைய உலக ரீதியான விஷயங்களுக்காகத்தான் நல்லா படத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் என்னுடைய உள்ளத்துக்காக நான் கேட்கிறேன், என்னுடைய ஒழுக்கத்துக்காக கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க, இபாதத்துக்காக அல்லாஹ் படத்தில் பிரார்த்தனை செய்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். முஹாஜிர் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து செய்கிறாங்க. எங்கெல்லாம் ஹதீஸ்களில் வசியத் என்கிற வார்த்தை வருகிறதோ அதற்கு அர்த்தம் என்னன்னா அதை வந்து நம்ம நிறுத்தாமல் இடைவிடாமல் தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மாதே சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லி தருவேன், அதை விட்டு விடாதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல முக்கியமானது என்ன, துபுரு சலா, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வை அழைக்க வசூரிக்க வசூசனை பார்த்திக்க, இறைவா உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் உன்னுடைய வணக்க வழிபாடுகளை அழகிய முறையில் செய்வதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக. அப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க, இபாதத்துல ஈடுபடுறதுங்கிறது அப்படி ரொம்ப சர்வ சாதாரணமானதெல்லாம் கிடையாது. அதுக்கு நல்லா அவருடைய நாட்டு நமக்கு கிடைச்சாதான் முடியும். இல்லை 40 வயசுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், 45 வயசுக்கு மேலே பார்த்துக்கிறேன், தாடி கொஞ்சம் நினைக்கட்டும் பார்த்துக்கலாம், ஒரு 50 வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். நமக்கே தெரியாது நம்முடைய வாழ்க்கை எப்படி முடியும் எப்போ முடியும் அப்படின்னு. அதனால இபாதத்துகளின் மூலம் இறை நெருக்கத்தை பெறுதல் அப்படிங்கிறது உண்மையில் ஒரு ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்டம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தனி மனிதனின் அக வாழ்வையையும் புற வாழ்வையையும் தூய்மைப்படுத்துகிற ஒரு அளவு. என்னுடைய அக வாழ்க்கை, என்னுடைய புற வாழ்க்கை அதுதான் எனக்கு வேணும். என்னோட ஒரு முஸ்லீம் அப்படின்னா என்னது, நான் என்னுடைய இஸ்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும், ரெஃப்ளெக்ஷன் என்னுடைய வாழ்க்கையில வந்து பிரதிபலிக்கும். பிரதிபலித்தல்ங்கிறது என்னது, என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய நடைமுறை, தனிமையில் இறைவனோடு நான் மேற்கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறை, இது எல்லாத்துலேயும் வந்து என்ன வரணும், அந்த தீனுடைய நெடி, தீனுடைய மனம் வந்து கவலும். அது வந்து இமாதத்தில் நம்ம ஈடுபடத்தான் அந்த பக்குவமும் அந்த பண்பாடுகளும் அந்த பழக்க வழக்கங்களும் நமக்கு வரும். மார்க்கங்கிறது சும்மா பேசிட்டு போற விஷயம் அல்ல அது. மார்க்கம், அறிவு, தீன் அப்படின்னா என்னன்னா அந்த தீனுடைய கலாச்சாரம் என்னுடைய வாழ்க்கையில் பண்பாடுகளாக பக்குவங்களாக வெளிப்படணும். என் மார்க்கமே என்னுடைய பழக்கமாகவும் வழக்கமாகவும் மாறும். வாழ்க்கையில பழக்க வழக்கம் ஒன்று இருக்கு இல்லைங்க, நம்ம பேசுறது எப்படி ஒரு பேசுவாரு, எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு, எப்படி கூப்பிடுவாரு, வீட்டுக்கு விருந்தாளி வந்தா எப்படி நடத்துவாரு, இவரு ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போனா எப்படி நடத்துக்குவாரு, வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருப்பாரு, இவங்க மேலே உள்ளவங்களோட எப்படி இருப்பாரு, இவங்க கீழே உள்ளவங்களோட எப்படி நடந்து கொள்வாரு, இப்படி பழக்கமாக வழக்கமாக என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்திலையும் இந்த மார்க்கம் வந்து எனக்கு முடிய புழக்கமாகவே மாறிடும். அதுதான் வந்து என்னது, நம்ம வழிபாட்டில் ஊறி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சும்மா பள்ளிவாசலுக்கு அப்படி வெள்ளை சொல்லியமா போறோம், குளிச்சுட்டு அழகா போறோம், இதுவோடு நம்முடைய இபாதத்தை ஆன்மீகம் சுருங்கி விட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி தானே, அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இறை வழிபாட்டில் வழக்க வழிபாட்டில் இறைவனுடைய அருளையும் நெருக்கத்தையும் எப்படி நம்மளால பெற முடியும் அப்படின்னா என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதை தொடர்ச்சியாக விடுபடாம செய்யணும். நம்ம வந்து அதாவது செல்ஃப், அதாவது சுய பெருமை தற்பெருமை அப்படிங்கிற ஒரு ரீதியில் அல்ல, மறுமையில் நான் சந்திக்கும் போது என்னுடைய அல்லாவை நான் அல்ஹம்துலில்லாஹ் சந்திப்பதற்கு போதுமான கட்டிசாதத்தை வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வும் ஒரு திருப்தி நமக்கு வரணும். அல்ஹம்துலில்லாஹ் 25 வருஷமா நான் ராத்திரி மானம் சுண்ணத்தை விடவே இல்லை அப்படின்னு நம்மள ஒரு 25 வருஷம் அனுபவம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நாமே அடுத்தவங்க கிட்ட சொல்லி பெருமை அடிக்கிறது இல்லை, நமக்கு நாமே கால்குலேட் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஒரு திருப்தியான ஒரு வெளிப்பாட்டை தான். அலி ரதியல்லாஹு அன்ஹு அப்படிதான் பண்ணாங்க. இன்னைக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரவு நேரத்தில் உறங்கச் செல்கிற போது சுபானல்லாஹ் 53 வாட்டி சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் 53 வாட்டி சொல்லணும் அந்த திக்ர சொல்லி கொடுத்தாங்களோ,
அதை அழிந்தேன் சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை விட்டதே இல்லை. சிஃபியின் யுத்தம் நடைபெறும் போது கூட அதை நான் விட்டதில்லை. வாழ்வா சாவாங்கிற கட்டம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனித தலைகள் கொண்ட மிக கொடூரமான ஒரு காலகட்டம் இஸ்லாமிய வரலாறு எதுனா அது. அவ்வளவு ஒரு நெருக்கடியான இடர்பாடுகள் மிக்க மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் கூட என்னுடைய ஹபீப் எனக்கு வசியத்தை செய்த அந்த இரவு நேரத்தில் சொல்லுகிற திக்ரை நான் விட்டு விட்டதில்லை. இதுதான் அப்ப எதை ஆன்மீகத்தின் செயல்பாடுகளாக நம்ம வந்து செய்துகிட்டு இருக்கிறோமோ, வணக்க வழிபாடுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ, உண்மையிலேயே அதை நம்ம என்ன செய்யணும், விடாம செய்யணும். குறிப்பா இந்த ராத்திரிமான சுண்ணத்துகள் அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். அதுலேயும் குறிப்பா குஹருக்கு முன்னாடி தொழக்கூடிய நாள் இருக்காது பாருங்க, ரெண்டு நம்ம தொழக்கூடிய நாள் இருக்காது. இது நம்மளாக நேரத்தை உருவாக்கினால் மட்டும்தான் முடியும். அது நம்ம இப்ப இருக்கக்கூடிய பிஸியான ஷெட்யூல், எல்லோரும் அலுவலகங்கள்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், முடியாம போறவங்களுக்கு ரைட், ஆனா முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு பெரும்பாலும் நமக்கு மாஷாலா துஹர் பாங்க சொன்னோடனே ப்ரே பண்றாங்க. பெரும்பான்மையானவர்களுக்கு அலுவலகங்கள்ல வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் எங்க வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் துஹருடைய பாங்கிற்கு நமக்கு தொழுகைக்காக இடைவெளி அலமதுல்ல இயற்கையாகவே பெறக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்க. அதை நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்துறோமா, பாங்கு சொன்ன காதல கொடுத்த உடனே நம்ம தொழுகைக்கு நம்மளை நம்ம தயாராக்கிறோம். இக்காமத்து சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இக்காமத்து சொன்னோன்னு போய் நின்று வந்து தொழுகிறதுங்கிறது வேறு, பாங்கு சொன்ன உடனேயே தொழுகைக்காக நீ தயார்படுத்துறதுங்கிறது. அதுதான் கடமைக்கு செய்வதும் கடமையாகவே செய்வதும், கடமைக்கு செய்யறதுக்கோ கடமையாகவே செய்யறதுக்குள்ள வித்தியாசம் அதுதான். நீங்க வேலை பார்க்கும்போது சில தொழிலாளிகளை வந்து முதலாளிமார்கள் விடவே மாட்டாங்க. என்ன தான் சவுதி ஜெயிச்சர் அது இதுன்னு வந்தாலும் எப்படியாவது சுத்தி சுத்தி ஏதாவது ஒரு டிசைனேஷன் கொடுத்து அவரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சில பேரை கவனித்திருப்பீர்கள், என்னடா சவுதி ஜெயிச்சர் வந்து நாடே அன்னுவலப்படுது, அவரு போயிட்டாரு இவரு போயிட்டாரு. எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்க முதலாளிக்கு நீங்க வேணுமா, உங்களுடைய திறமை உனக்கு வேணும், நீங்க யாருன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா என்ன சட்டங்கள் வந்தாலும் இவர் அதுக்கு எதிராக ஒரு திட்டம் போட்டு எதிரான திட்டம் தப்பா புரிஞ்சுக்க முடியாது. எப்படியாவது சட்டத்தினுடைய அந்த சலுகைகளை பயன்படுத்தி இவருடைய டெசிக்னேஷனை மாத்தி அதை மாத்தி இதை மாத்தி பொசிஷனை மாத்தி இவரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதானா? அப்போ இது இது என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நீ கடமைக்கு வேலை பார்க்கறவன் இல்ல, கடமையாகவே வேலை பார்க்க. அப்போ இக்காமத்து சட்டம் காதல விழுந்தவொடனே ஒருத்தர் சீட்ல இருந்து எந்திரிச்சு போறானா, அவன் கடமைக்கு போறான். அதுக்காக நம்ம அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, அவனை நம்ம சாதாரணமா நினைக்கல. அது கூட செய்யாம கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் ஒரு விலங்கினங்களை போல் சுற்றி கொண்டிருக்கும் போது கடமையான தொழுகைக்காக எந்திரிச்சு போறானே, அந்த பாக்கியத்தையாவது பெற்றிருக்கிறானே, எந்த வகையில் அவன் ஒரு பாக்கியசாலிதான். ஏராளமான கோடான கோடி துர்பாக்கியசாலிகள் தொழுகை நேரம் வந்தும் வாக்கு சத்தம் காதில் விழுந்தும் நம்ம நாவரணிப்பா பாண்ட மாதிரி பள்ளிகள் பல இருந்தும் வாக்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மடம் இல்லையான ஒரு கேட்ட சரியான வார்த்தை. பள்ளிகள் பல இருந்தும் வாக்கோசை கேட்ட பின்பும் எந்திரிச்சு போகணும்னு எண்ணம் இல்லாம எத்தனையோ கோடான கோடி மக்கள் துர்பாக்கியசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இக்காமத்து சத்து கேட்ட உடனே வேலையை விட்டுட்டு ஒருத்தன் போறான பாக்கியசாலிதான், ஆனா அவன் கடமையை செய்யறான், கடமையாகவே செய்யறவன். அவன் யாரு, பாங்கு சத்தம் கேட்டவனே தன்னை தொழுகைக்காக அவன் ப்ரிப்பேர் பண்ணிடுவான். நம்ம வெகேஷனுக்கு ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி, நாளைக்கு தான் எனக்கு ஃபிளைட் அப்படின்னா நான் இன்னைக்கா ரெடி ஆகுவேன். நான் வெகேஷன் போகணும்னு முடிவு பண்ணிட்டா குறைஞ்சபட்சம் 2 மாசத்துக்கு முன்னாடியே என் மென்டலி நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன். 2 மாசத்துல எனக்கு பயணம் இருக்கு, பர்ச்சேஸ் பண்ண முதல்ல வந்து கரெக்டான அப்ளிகேஷன் கொடுத்து லீவ் உங்ககிட்ட சாங்ஷன் வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும், அதுக்கப்புறம் டிக்கெட் போக்குவரத்து விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும், இப்போ என்னென்ன டோஸ் எல்லாம் போடணும் அந்த டோஸ் எல்லாம் பார்க்கணும், பர்ச்சேஸ் விஷயம் எல்லாம் பார்க்கணும். என்னுடைய பயணம் 2 மாசத்துக்கு முன்னாடிதான், ஆனா இந்த நாட்டிலிருந்து என்னுடைய நாட்டுக்கு நான் போறேன் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ப்ராசஸ், அதுக்கு என்னை தயார்படுத்திக் கொள்ளும் போது குறைந்தபட்சம் 1 மாதங்களுக்கு முன்பே அல்லது 2 மாதங்களுக்கு முன்பே என்னை நான் மன ரீதியாக நான் பக்குவப்படுத்திக் கொள்வதை போல் துஹருக்கு பாங்கு சத்தம் உங்களுடைய காதல முடிந்த உடனே நீங்க ரிச்சுவலா என்ன ஆயிரணும், பக்குவம் ஆயிரும், ரைட், இது என் இறைவனுக்கான நேரம் அப்படின்னு நீங்க போனாதான் அந்த நல்லரகத்தை தொழுகும். அதுவும் நமக்கு பெரும்பாலும் முறையான பள்ளிகளில் தொழுவதற்கு வாய்ப்பு இல்லாத முசல்லாக்களை தொடரக்கூடிய முசல்லானா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்ப நம்ம அலுவலகங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், 4 பேர் சேர்ந்து ஜமாத்தா தொழுவோம், ரைட், அது அனுமதிக்கப்பட்ட விஷயம் தான். அப்ப தொழும் இடங்களில் ஒரு முறையான பள்ளிவாசல் இல்லாமல் தொழும் இடங்களில் இது போன்ற மதிய வேலை தொழுகையோ அசல் தொழுகையோ நிறைவேற்றுபவர்களுக்கு ஒரு முறைப்படி கேப்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த பாகு சொன்ன உடனேயே நம்ம வந்து நம்மளை தயாரானா தான் அந்த 4 ரக்கா தொழுகையை கரெக்டாக தொடர்ச்சியா தொழுகிறவங்களுக்கு தான் சொர்க்கத்துல வீடு. ராத்திரிமான சுண்ணத்துகளுடைய சிறப்பு பத்தி நமக்கு என்ன அவ்வளவு மக்கள் சொல்றாங்க, நினைச்சா தொழுறவங்களுக்கு இல்ல, யார் அதில் முஹாஃபதா வேண்டுதலாக இருக்கிறார்கள், வேண்டுதலாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம், விடைவிடாமல் பிரயாணம், நோய் நொடி, வியாதி, முடியாத ஒரு சூழ்நிலைகள் என்கிற அந்த அசாதாரணமான சூழல்களை தாண்டி சாதாரணமாக சகஜமாக அவருடைய வாழ்க்கை நேரம் காலம் போகும் போதெல்லாம் அதை பர்ஃபெக்டா அதை அவங்க வேடுபவர்களுக்கு தான் என்ன இருக்குது, சொர்க்கத்தில் மாளிகை. அப்ப அதனால என்ன செய்யணும் நண்பார்ந்தவர்களே, அந்த இபாதத்தினுடைய சுவையை நாம் உணர வேண்டும்.
இபாதத்தினுடைய சுவையை விஷயம் நடக்கும் உணரும். அப்போ இபாதத்துகளின் மூலம் இறைவனுடைய நெருக்கத்தையும் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய அருளையும் பெற வேண்டும் என்கிற எண்ணம் என்னுடைய சிந்தையில் இருந்தால் நான் என்ன செய்யணும், கொஞ்சம் என்னை அதற்காக நான் என்ன செய்யணும், தயார்படுத்திக் கொள்ளணும். ஏன், இதுதான் இறை நம்பிக்கை கொண்ட, அதாவது அல்மினூன் அல் ஜாதூன் அப்படிங்கிறாங்க. இறை நம்பிக்கையாளர்களை இஸ்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா பலவகையாக பிரிக்கிறது. பிரிக்கிறதுனா பிறப்பை வைத்தோ வர்ணத்தை வைத்தோ வண்ணத்தை வைத்தோ உங்களிடத்தில் இருக்கிற படிப்பு பட்டங்களை வைத்தோ காசு பணத்தை வைத்தோ செல்வாக்கு சொல்வாக்கை வைத்தோ அல்ல. இறைவன் முன்னிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செய்யறோம், வகைப்படுத்தும். உங்களுக்கு தெரியும் தானே சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது சொர்க்கத்தில் எத்தனை அந்தஸ்துகள் இருக்கு, எத்தனை தரஜாக்கள் தான் இருக்கு, அதுக்கு ஆசைப்படுறதுக்கு தான் இந்த மாதிரி தலைப்பு.
அல்லாவை பத்தியோ மறுமையை பத்தியோ யோசிக்காமல் எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் உலாவி கொண்டிருக்கும் போது, சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் போது, தொழுகை, இபாதத்து, மார்க்க கல்வி, இப்படி தருமையா தரிசு அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள். அப்ப அவங்களை தரப்படுத்தணும், அவங்களை தகுதிப்படுத்தணும், மார்க்க கல்வியோடு அவர்களை தகைமைப்படுத்தணும், ஆன்மீக உணர்வோடு அவர்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி தலைப்புகளை மனுஷங்களை பேச வைக்கிறாங்க. அதனால பேசுறது ரொம்ப ஈஸி, கேட்கறது அதை விட ஈஸி. பட் அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், செயல்படுத்தும், எதை செயல்படுத்த போறோம், என்ன அமல்களை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதனுடைய அடுத்த லெவலுக்கு வாங்க. அதனால வாழ்க்கையினுடைய ஒரு தலை, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்த 300 ரியால் வாங்கினேன், இன்னும் 300 ரியாலே வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அவனை பத்தி நம்ம இன்னும் சொல்லுவோம். 25 வருஷம் 30 வருஷம் இங்க அனுபவங்கள் உள்ளவர்கள் இருப்பீங்க, உங்களை சில பேரு வரும்போது நீங்க வாங்கின சம்பளத்தை தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அதை விட ஒரு முட்டாள்தனம் சொல்லக்கூடாது, ஆனால் அதை விட இலகுவான வார்த்தை எனக்கு தெரியல. அது எவ்வளவு ஒரு நம்முடைய வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். வந்தந்தா 100 ரியாலுக்கு வந்தந்தா, நீங்க அதை வந்து 5000 ரியால் சம்பாரிச்சுட்டு இருந்தா அதுதானே ஒரு இது. ஊர்ல இருந்து நான் பிளைட் ஏறி புறப்படும் போது எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது, இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் வெளியே கடன் கொடுத்துருக்கிறேன். வாழ்க்கையினுடைய ஒரு குரோத். அப்ப அதே மாதிரிதான் ஆன்மீக ரீதியான விஷயத்திலும் ஒரு டெவலப்மெண்ட் வரணும். தொழுவாம இருந்தேன், பரல் தொழுவ ஆரம்பிச்சேன், பரல் மட்டுமே தொழுதுகிட்டு இருந்தேன், இந்த ராத்திரிமான சுண்ணத்துக்களை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ராத்திரிமான சுண்ணத்துல தொழுதுகிட்டு இருந்தேன், இது குஹாவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்ப நான் குஹாவை தொழுதுகிட்டிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நைட்ல இருந்து நான் தகஜத்துவ ஆரம்பிச்சுக்கிறேன். இதுதான் ஆன்மீகத்தின் மூலம் இறைநெருக்கத்தை பெறுவது. தகஜத்தின ஆரம்பிச்சிட்டேங்கிறதுனால குஹாவை நான் விட மாட்டேன், முகாவை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிறதுனால ராத்திரிமான சுண்ணத்தை விட மாட்டேன். இப்படி கரெக்டா பேலன்ஸ் பண்ணி இபாதத்துகளுக்குன்னு ஒரு வந்து ஒரு தனி கவனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, தொழுகையில ஒருத்தர் தூங்கிடுறாங்க, அப்போ வந்து தூங்கினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு கைட்லைன்ஸ். அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல, ஆனா பக்கத்துல உள்ளவர் இரஹமுக்கு சொல்லி சொல்லி பழக்கம் கொடுத்ததுனால. ஏன்னா அப்பெல்லாம் மார்க்கத்தினுடைய வடிவில் வந்தவர்கள், எந்தெந்த டைம்ல என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க, நம்மள மாதிரி கிடையாது அப்படிதானே. வாக்குறுதி ஆனா அது இன்னைக்கு எப்படி மாறி போச்சு, நம்ம காலத்துல நம்ம சமுதாயத்துல ஒரு அர்த்தம் இல்லாத ஒன்றாக மாறிவிட்டு எல்லாமே அப்படிதான் மாறி போச்சு. எல்லாமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலும் நல்லா காப்பாத்தணும் தலைகீழ மாறி போச்சு. அப்போ அவர் இரகமுக்கெல்லாம் சொல்லி சொல்லி பழகுதுனால தொழுகை நினைக்கும் போது இரகமுக்கெல்லாம்ட்டார். ஆனா சட்டப்படி சரியத்துப்படி ரசூலா சொல்லி கொடுத்தபடி தொழுகையில எடுத்து சொல்லப்படுறேன். ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வராரு, வாலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? தொழுகையில நினைட்டா தொழுகையை பத்தி மட்டும் தான் நான் யோசிக்கணும். அப்ப தொழுகை முடிச்ச உடனே பாராளுமன்றத்தை விட பன்மடங்கு உயர்ந்த ஒரு கண்ணியத்திற்கு ஒரு இடம், அந்த இடத்துல ஒருத்தர் இப்படி சத்தமா சொல்லிட்டாரு அப்படிங்கறது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கனிவே உருவான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு மாணவன் சொல்ற மாதிரி ஒரு தாய் தந்தையும் தன் பிறந்த குழந்தையை அப்படி எடுத்து ஆறுதலாக அன்பாக சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு உபதேசம் பண்றாரு. அது நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா அந்த உபதேசத்தில் கவனிக்க வேண்டிய வாசகம் என்ன, இன்ன லி ஸலாதி அவ் இன்ன ஃபி ஸலாதி லஷ்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். தொழுகைக்கென்று ஒரு தனி கவனம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஷன் அந்த வார்த்தை தான் நம்ம கவனிக்கும். தொழுகைன்னு 10 ஓடு 11 ஓடு அத்தோடு இது ஒண்ணு சௌதியிடம் இருக்கிறோம், எல்லா பேரும் தொழுக போறாங்க நம்மளும் போயிட்டு வந்துருவோம், எல்லா பேரும் கடையை மூடுறாங்க நம்மளும் கடையை மூத்து போயிருவோம், எல்லா பேரும் சீட்ல இருந்து எந்திரிச்சா நம்ம எந்தி கேட்டா ஒரு மாதிரியா பேசுவான் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்துக்காக அப்படி போய் சும்மா குடிஞ்சு குடிஞ்சு எந்திரிச்சு வர்றதல்ல. இன்ன ஸ்வலாத்தில் ஷக்கன், தொழுகைக்கு என்ன இருக்குது அதுக்கு ஒரு ஷக்கன், அதுக்கென்று ஒரு தனி கவனம் இருக்குது. அப்படி தனி கவனம் எடுத்தா தான் நீங்க ஆன்மீகத்தின் அடுத்த கட்டத்துக்கு. ஆன்மீகத்தின் அடுத்த கட்டம்னா நமக்கு தாடி தொப்பி வச்சு யாராவது வரணும், நம்ம கைட் பண்ணணும், பச்சை சும்மா போட்டிருக்கணும், அவர்கிட்ட போய் நம்ம ஆசி வாங்கணும், ஆசி வாங்க வேண்டாம், தூசி வாங்க வேண்டாம். ஆன்மீகத்தின் அடுத்த கட்டம் என்பதோ, ஆன்மீகத்தின் உச்ச கட்டம் என்பதோ, ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனுக்கும் தொடர்பானது. ஆன்மீகத்தின் அடுத்த கட்டத்துக்கு வரணும்.
உங்களுடைய அலுவலகத்தில் எப்படி நீங்க அடுத்த கட்டத்துக்கு வரீங்களோ, உங்க பிள்ளை குட்டிகள் விஷயத்துல எப்படி அடுத்த கட்டத்தை நீங்க பாக்குறீங்களோ, 3 வயசு இருக்கும் போது அவன் ரெயின் ட்ரெயின் போவேன்னு சொல்லும் போது சிரிச்சீங்க, 10வது 10வது படிக்கும் போது ரெயின் ட்ரெயின் போறவேன்னு என்ன பண்ணீங்க அவனை? நீங்க ரெயின் ட்ரெயின் போகவேன்னு சொல்லிடுவாங்க பல பேர்கிட்ட. இப்ப அதாவது அவன் ரெண்டாவது ஒன்னா 3 வயசு இருக்கும் போதோ 4 வயசு இருக்கும் போதோ சின்ன சின்ன ரைம்ஸ் சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. 12th படிக்கிறான், 12th கிளாஸ் படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், இப்போ உட்காந்துக்கிட்டு ரெயின் ரெயின் போவேன்னா என்ன சொல்லுவோம்? ஏ வளர்ந்தியா வரலையா வளர்ந்தியாடா நமக்கு அப்படிதானே. அப்ப உலக ரீதியான விஷயங்கள் என்று வரும்போது, பிள்ளைகளின் படிப்பு என்று வரும்போது, பிள்ளைகளுடைய அந்த டெவலப்மெண்ட் என்று வரும்போது பார்த்து பார்த்து செய்யணுமா இல்லையா? அவனுடைய போஷாக் என்று வரும்போது எப்படி கணக்கச்சிதமா கணக்கு போடுறோம்? ஆயோ பிள்ளைக்கு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு, நம்ம வந்து என்ன செய்யணும்? இவ்வளவு வெயிட்ட இருக்கணும், 100 கிராம் கம்மியா இருக்கிறான், 100 கிராம் தான் கம்மியா இருக்கிறான், 100 கிராம் கம்மியா இருக்கிறான், அம்மாவால தாங்க முடியாது. பக்கத்து வீட்டு பிள்ளைகளை பூரா உங்க பையன் எத்தனை கிலோ இருக்கிறான், உங்க பையன் எத்தனை கிலோ இருக்கிறான் அப்படின்னு எல்லா அம்மாட்டையும் வந்து என்ன செய்யறா, வந்து கருத்து கணிப்பு கேட்கிறாங்க. ஏன் தான் உள்ள ஒரு 100 கிராம் எடை குறைவாக இருப்பதை தன்னுடைய ஒரு தாய் மனசால் என்ன செய்ய முடியல தாங்க? எல்லா விஷயத்திலும் குழந்தையின் எடை முதல் அந்த குழந்தை கொடுக்கிற உடை வரை அதனுடைய நடை வரை முன்னேற்றம் வரணும், வளர்ச்சி வரணும், குரோத் வரணும் எதிர்பார்க்கிறேன்னா, ஏன் அல்லாஹ் என்று வரும்போது மட்டும் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு ஒரு ஆசையே வராமல் இருக்கும்? ஆசை வரணும், விவாதத்துல ஒரு ஆசை வரணும். எத்தனை காலத்துக்கு தான் நம்ம கதையை எடுத்துட்டு கால் வீங்க வீங்க ரசூலுல்லாஹ் சொல்லுதாங்க ரைட்டு, நம்ம என்னைக்கு தொழுவ ஆரம்பிச்சோம்? இரவு முழுவதும் தாடியை பிடித்துக் கொண்டு சலஃபுகள் கண்ணீர் விட்டு இருக்கிறார்கள், அவ்வளவோ அமல்கள் செய்து மார்க்கத்தினுடைய கடமைகள் எதிலும் குறை வைக்காமல், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தோ, குடும்ப வாழ்க்கையை குறித்தோ, இல்லற வாழ்க்கையை குறித்தோ, பொது வாழ்க்கையை குறித்தோ, சமூக வாழ்க்கையை குறித்தோ, ஒரு அடுத்த நபர்கள் கை நீட்டி பேச முடியாத அளவிற்கு ஒரு கணக்கச்சிதமான வார்த்தைக்கு சொன்னாங்க, வாழ்க்கைக்கு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன இருக்கிறாங்க, விவாதத்துல குறை வைக்கல, எதிரையும் குறை வைக்கல. ஆனாலும் அவர்களுடைய மரணத்தை அவர்கள் உணர்கிற போது, மரண தருணத்தை உணர்கிற போது, வயதாகிவிட்டதே என்னவர்கள் உணர்கிற போது, இந்த உலகத்தில் இன்னும் நாம் கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம், கொஞ்சம் காலம் தான் வாழப்போகிறோம் என்கிற அந்த ஒரு அச்சம் அவர்களுக்கு வருகிற போது இன்னும் 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 நெருங்கி நெருங்கி போனாங்க. அந்த மாதிரி உள்ள ரீதியாக மன ரீதியாக நம்முடைய ஆன்மாவை நாம் தயார் செய்வதற்கு பேர் தான் ஆன்மீகத்தின் அடுத்த கட்டம். சரிதானா? அதனால வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இபாதத்துகளின் மூலம் இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய நெருக்கத்தையும் பெற வேண்டும் என்று உங்களுக்கு ஆசைப்பட்டால் ரொம்ப பெரிய செமினார் பெரிய லெக்சர்லாம் தேவையில்லைங்க, அமல்கள் அடுத்த கட்டத்துக்கு வாங்கும். ஃபர்தோடு ஃபர்தில் குறை வைப்பவர்கள் முதலில் ஃபர்தை சீராக்குங்க. இமாம் ஜமாத்தோடு தொழுவதில் குறைகள் உள்ளவர்கள் முதல் அதை நம்ம என்ன செய்யணும், சீராக்கணும். நம்முடைய ஃபஜ்ர கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஃபஜ்ர தொழுகையில் நம்ம எவ்வளவு இருக்கிறோம், எத்தனை வருடங்கள் தருமையாயிடுச்சு, எத்தனை வருடங்கள் பயான் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் ஃபஜ்ரில் நம்முடைய வாழ்க்கையில ரெகுலர் ஆயிடுச்சா? ஃபஜ்ருக்கு முன்னாடி தொழக்கூடிய இந்த 2 ரக்அத் உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்ததுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, பிரயாணம் போகும்போது கூட பெருமானார் சொன்னாலும் விடுவிடாமல் தொழுகை ஆயிற்று அது. அப்ப அந்த தொழுகையில நம்ம இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? அப்படி ஒரு தொழுகை இருக்கிறத பத்தி நம்முடைய குடும்பத்துக்களை நம்ம சொல்லிட்டோமா? அதனால் ஆன்மீகம், ஆன்மீகத்தினுடைய அடுத்த கட்டம், ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்டம் அப்படின்ன உடனே அது யாரோ தாடி துப்பி வைத்த சிலருக்கு மட்டுமே சொந்தமானது, அது சும்மா மதரசால முதல் ஆலிம் சாக்களுக்கு அசரத்துகளுக்கு தாவா சந்தர்ப்பம் உள்ள அப்துல் அசீஸ் மௌலவி மாதிரி ஆண்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கூடாது. நம்ம முடிவு கட்டும் நாளைக்கு அவருக்கும் கேள்வி கணக்கிருக்கிறது, பேசுகிற எனக்கும் கேள்வி கணக்கிருக்கிறது, நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் கேள்வி கணக்கிருக்கிறது, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கும் கேள்வி கணக்கிருக்கிறது. உண்மையிலே இபாதத்தை தாங்க நம்முடைய வாழ்க்கையை ஷைனா, இபாதத்தை ஷைனா. எனக்கு தெரிந்த ஒரு அழைப்பாளர், ரொம்ப பெரிய தாழ், ரொம்ப அழகா பேசுவார், அற்புதமா பேசுவார். அவருடைய உரையின் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சமூகத்திலே ஒரு செல்வாக்கும் சொல்வாக்கும் இருக்கும். அவரிடத்தில் தனிப்பட்ட முறையில் பேசுவார், அவர் யாரெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது, யாரெல்லாம் தீங்கு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது அப்படி கேட்டுட்டு போயிடும். அவர் வந்து நான் ஃபரது மட்டும்தாங்க தொழுதுகிட்டு இருந்தேன், இந்த தான் நம்ம வந்து பயான்கள் பண்ற வகுப்புகள் எடுக்கிறோம் அப்படின்னாலும் இந்த வகுப்புகளுக்காக ப்ரிப்பேர் பண்றது, வகுப்பு எடுக்கிறது, அங்கே போறது இங்கே போறது அப்படிங்கிற இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிஸியா இருந்ததுனால ஃபரது மட்டும்தான் தொழுதுகிட்டு இருந்தேன். அப்போது என்னை நான் ஒரு மனிதனாகவே உணரவில்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட ஒரு பக்கங்கள் இருக்கு. என்னை நான் ஒரு மனுஷனாகவே உணரல, ஒரு இபாதத்து ரீதியாக நான் வந்து ஒரு பக்குவப்பட்டவனாகவே நான் உணரல. திடீர்னு தான் எனக்கு ஒரு உதிப்பை ஏற்படுத்தி அதுக்காக ஒரு தனியா வகி வந்துச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில் உதிப்பு. இப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையில் திருந்துவதற்கென்று சில கட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து திருப்பு முனைக்குன்னு ஒரு கட்டம் இருக்கு. அலமதுரையில் அந்த ஆத்திமான சுண்ணத்துக்கெல்லாம் நான் விடாம தொழுவ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னை ஒரு முழுமையான மனிதனாகவே. அப்ப இன்ன சலாத்தை தன்ஹானி ஃபஷாயிவல் முக்கர், அதாவது நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான அருவறுக்கத்தக்க விஷயத்திலிருந்து மனிதனை தடுக்கிறது அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? கட்டமைப்பு போயிட்டு வர்றதெல்லாம் கிடையாது, கடமையாவே போயிட்டு வரும். அதனாலதான்
நீங்க சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களை வர்ணித்து சொல்கிறோம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகி அல்லதீன யூமினூன பில் கைப் வ யுகீமூன ஸ்ஸலாஹ். இந்த வேதம் என்பது இதுல எந்த சந்தேகமும் இல்லை, இது இறையச்சப்பட்டவர்களுக்கு தான் நேர்வழி காட்டும். அந்த இறையச்சப்பட்டவர்கள் யார் என்றால் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். அதான் முதல் அக்கைதா. அக்கைதா கரெக்டா இல்லாட்டா நீங்க எவ்வளவுதான் அழுது உழுது விழுந்து எழுந்தாலும் உங்களுடைய மாதத்திற்கு 10 பைசா வைக்க முடியும். அதனால முதல் அக்கைதா ஷிர்க் இல்லாமல் தௌஹீதில் நம்முடைய மன்ஹஜை, நம்முடைய அந்த மெத்தடாலஜி, நம்முடைய கொள்கையை நம்ம வந்து சீர் பண்ணணும். கொள்கையை சீர் பண்ணாம நான் பாட்டுக்கு எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் நான் விழுந்து எழுந்தாலும் அதுல என்ன கிடையாது, நோ யூஸ். அதனாலதான் முதலில் மறைவானவற்றை அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறைப்படி நம்பிக்கை கொள்வார்கள். முதல் அக்கைதா, முதல்ல கொள்கை. அது தெளிவானதுக்கு அப்புறம் சும்மா உட்காந்துடக்கூடாது. அவர்கள் என்ன செய்வார்கள், தொழுகையை நிலை நிறுத்துவார்கள். அந்த வார்த்தை தான் வருது. உயிரற்று உணர்வற்று கிடக்கிற என்னுடைய அந்த ஆன்மீக ரீதியான அந்த உள்ள வந்து என்ன செய்யுது, ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் போயிட்டு வரும்போது எனக்கு அப்படியே ஒரு ஒரு பூஸ்டர் டோஸை நான் வந்து உணர்கிறேன். பூஸ்டர் டோஸை, இந்த பூஸ்டர் டோஸை நான் சொல்லல, ஈமானுடைய அந்த பூஸ்டை நான் என்ன செய்யறேன், உணர்றேன். அதனாலதான் ரசூல் சல்லா தொழுகை நேரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஒரு நேரம் ஆகி பார்த்து சத்தம் கேட்கட்டா, மிலாலே என்ன ஆச்சு, தொழுகையினுடைய அறிவிப்பை கொடுத்து எனக்கு நிம்மதியை சொல்லுங்க. உலகத்தில் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. சில பேருக்கு அவன் மனைவியை பார்க்கும் போது வரும், சில பேருக்கு அவன் மக்களை பார்க்கும் போது வரும், சில பேருக்கு அவனை யாராவது பாராட்டும் போது வரும், சில பேருக்கு அவன் படித்த படிப்புகள், அவன் வாங்கிய டிகிரிகள், அவன் சமூகத்திலே சாதித்த சாதனைகள், அவனுடைய கடந்த கால வளர்ச்சிகள், அவன் கட்டி வைத்திருக்கிற வீடுகள், அவன் சேர்த்து வைத்திருக்கிற சொந்தங்கள், சில பேருக்கு சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள், சில பேருக்கு அவன் பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ்கள், சும்மாவது யூசர்னர் பாஸ்வேர்டு போட்டு பார்த்துட்டே பார்த்துருக்கு. 10 வாட்டி பார்த்தாலும் அதான் இருக்கும் போது 10 பைசா கூட போறது இல்லைன்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் காலையில எத்தி உடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு எல்லா பத்திரமா இருக்குதா, கரெக்டா இருக்குதா, ஏ அதுல அவனுக்கு ஒரு கண்டுபிடிச்சு. அப்படிதானே அல்ராஜிக் அக்கௌண்ட்ல என்னது, என்சிபில என்ன இருக்குது, அல்ஜசீரால என்ன இருக்குது, ரியாத் பேங்க்ல என்ன இருக்குது, ஊர்ல இந்தியன் பேங்க்ல என்ன இருக்குது, எஸ்பிஐல என்ன இருக்குது, ஐசிஐசிஐல என்ன இருக்குது அப்படிங்கிறது சும்மா உள்ள போய் பாக்குறேன். ஆனா கவனமா யார் இல்லாதப்ப தான் அவன் பார்ப்பான். அது எப்படி உங்களுக்கு தெரியல கேட்காதீங்க, எல்லாம் உங்களை மாதிரி யாருக்கு சொல்றதுதான். அப்போ சில பேரு என்ன செய்யறது, சும்மா இருக்கிறத பார்த்து 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 எண்ணி எண்ணி அதுலதான் அவங்களுக்கு ஒரு கண்களுக்கு குளிர்ச்சி. அப்போ யாருக்கு ஒரு பொருள் நேசத்திற்குரிய ஒன்றாக மாறிவிட்டதோ, அவனிடத்தில் எப்போதும் அது பேசு பொருளாக மாறிவிட்டதோ, அதன் மீது அவனுக்கு ஒரு இனம் தெரியாத ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு தொழுதல் அதுக்குண்டான பயிற்சினா இது. அது எப்போ வரும், நீங்க கரெக்டான டைமுக்கு சரியான முறையில அந்த தொழுகையை நீங்கள் தொழுது பாருங்கள். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மாதம் இடைவிடாமல் தொழுது பாருங்கள். உங்களையே நீங்கள் ஒரு முழு மனிதனாக உணர்ந்ததை நீங்கள் கருதுவீர்கள். நீங்க பாப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னடா தொழுவும் தேரானா, பிஹேவியர் சரியில்லையே, பேச்சுவார்த்தை சரியில்லையே, பழக்க வழக்கம் தெரியலையே, எத்தனையோ பேரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது ஒவ்வொருவரும் தன்னை பறித்து கூட சிந்தியுங்கள். தொழுதுதான் இருக்கிறேன், இருந்தாலும் அந்த பழக்கத்திலிருந்து என்னால செய்ய முடியல, மீண்டு வர முடியல, சொல்லுவோம் முறையில்லை. எவனோ ஒரு நல்லெண்ணம் இல்லாதவன்
திருட்டு குணம் கொண்டவன் என்ன செய்கிறான், வந்திருக்கிறான். அந்த மாதிரி ஒருவன் தொழுது கொண்டும் பாலியல் ரீதியான அந்த குணத்திலிருந்து சிந்தனையிலிருந்து வெளிவராமல் இருக்கிறான், அல்லது மது போதை போன்ற அந்த தீராத அந்த கேடுகட்ட சமூக தீமையிலிருந்து விடுபடாமல் இருக்கிறான், அல்லது வட்டி போன்ற பொருளாதாரத்தில் இன்னும் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறான், அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஒரு ரீதியாக நேர்மையாக அவன் இருப்பதில்லை, அல்லது அவனுடைய வியாபாரத்தில் அவன் கொஞ்சம் ஹலால் ஹராமை பேணாமலே இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் தொழுகையை அவன் முறையாக சரியாக செய்கிறான். அதனால என் பார்த்தவர்களே, இபாதத்துகளுடைய அந்த ருசியை அந்த சுவையை நம்ம உணரணும் அப்படிங்கிற ஆசன படத்துல இருந்தா நம்ம என்ன செய்யணும், நான் உங்களுக்கு ஒரு ஒன்லைன் மெசேஜ் தான், என்ன நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேருங்க. எக்ஸ்ட்ரா சேருங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முதல் 4 ரக்கத்தை 8 ரக்கத்தை ஆக்கிடலாமா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இல்ல. இது எந்த எக்ஸ்ட்ரா, பரது மட்டும் திரும்புவர்கள் ராத்தி மான சுண்ணத்திற்கு தங்களை தயார்படுத்தணும், ராத்தி மான சுண்ணத்திற்கு தொழுது கொண்டிருப்பவர்கள் குஹாவுக்கு தங்களை தயார்படுத்தணும், குஹாவும் சேர்ந்து திரும்புவர்கள் 20 துறைக்கு தங்களை தயார்படுத்தணும், அதே மாதிரி ஜகாத்து மட்டும் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் சதக்காவுக்கு வாங்க. இப்பாதத்து ஆன்மீகம்னு சொன்னோம்னா தொழுகையோட நம்ம ஆரம்பிச்சிடணும், அடுத்தது இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் அந்த ஆரம்பத்திலேயே எப்படி யுகீமுன ஸலாத வ யுன்ஃபிகுன மிம்மா ரசக்னாஹும், மேலும் நாம் அவர்களுக்கு என்ன வழங்கினோமோ அதிலிருந்து என்ன செய்வார்கள், அவர்கள் செலவும் செய்வார்கள். நல்லா கவனிக்கணும், ஏன் தொழுகையால் எல்லா பேரும் தொழுகையில கரெக்டா இருந்தா போதும் நினைச்சுதான் வாங்கிட்டு இருக்கு. பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருந்தால் அதிலிருந்து நீங்கள் அதை கொடுக்காதவரை என்ன செய்ய முடியாது, ஆன்மீகத்தின் அடுத்த கட்டத்துக்கு வர முடியாது. காசு பணம் இல்லை அவங்ககிட்ட, இதுதான் இருக்குன்னா அவனுக்கு உண்டான ஒரு லெவல் தான். யாருக்கு அல்லா எந்த அளவுக்கு மார்க்கு அறிவை கொடுத்திருக்கிறானோ அந்த அறிவுக்கு ஏற்பத்தான் அல்லா இடத்தில் விசாரணை, யாருக்கு அல்லா எந்த அளவு செல்வம் கொடுத்திருக்கிறானோ அந்த செலவிற்கு ஏற்பத்தான் எது அல்லா இடத்தில் விசாரணை. உலகத்துலதான் மக்களுக்கு அந்த கணக்கு தெரியாது, எல்லா பேரும் மாசம் மாசம் அவனுக்கு 100 ரியால் கட்டு, 200 ரியால் கட்டு, 300 ரியால் கட்டு, 400 ரியால் கட்டு, 5000 ரியால் வாங்குறவனுக்கு 400 ரியால், 50000 ரியால் வாங்குறவனுக்கு 400 ரியால். உலகத்தில் உள்ள அந்த சட்டங்கள் அப்படிதான் இருக்கும். எந்த ஊர்ல போனாலும் ஜிஎஸ்டி, உனக்கு ஒரு நான் வந்து 10 லட்சம் சம்பாதிக்கிறேன் அதனால நான் கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கும்போது எனக்கு ஜிஎஸ்டி இத்தனை பர்சன்ட், நான் வந்து 50000 தான் சம்பாதிக்கிறேன் எனக்கு ஜிஎஸ்டி இத்தனை பர்சன்டா, சட்டம்னு வந்தா அதுக்கு பையால பணக்கார அவனுடைய பேக்ரவுண்ட் பேக் பேக் எதுவும் தெரியாது, அதுதான் உலகத்தின் சட்டங்கள். ஆனால் மறுமையில் அம்மா வைத்திருக்கிற விதி, என்னிடத்தில் 5 கோடி ரூபாய் இருக்கிறது, நான் வந்து 500 ரூபா கொடுக்குறதோ ஒருத்தங்கிட்ட 5000 தான் இருக்கு, 500 ரூபா தான் இருக்கு, அவன் கொடுக்குற 500 ரூபாவும் வந்து ஒன்னா. அப்போ ஒவ்வொருவரிடத்தில் இருக்கிற மார்க் அறிவுக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்டான அந்த சொகுசான வசதியான வாழ்க்கைக்கு ஏற்பத்தான் என்ன இருக்குது, விசாரணைகள் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை பத்தி சுய புரிச்சு சொல்லணும், அதான் தசியா, அதான் தம்பியா, நான் வந்து தான் ஏசி உட்காந்தா வேலை பார்க்குறேன், நான் நினைச்சா நான் பார்க்க சொன்ன உடனே எழுந்திரிச்சு போறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னை என் முதிர் வந்து ஏன் போறேன், ஏன் சொன்னாலும் தூங்க போறேன், பரவ மட்டும் தூங்கா போதுமா அப்படின்னு எந்த முதிரும் கேட்க மாட்டான், யாரும் சொல்லி கேட்டிருக்க மாட்டான். அப்படி கேட்கிறவன் அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு உண்டான நபர்களுக்கு புத்திரெடுப்ப வாடல, ஆனாலும் என்னை தொடவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது, நான் ஏன் போகாமல் இருக்கிறேன், ஏன் எனக்கு மனசு வரமாட்டேங்குது, அப்ப அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இதை வந்து நம்ம ரொம்ப சிந்திக்கணும். அப்ப என் நண்பார்ந்தவர்களே, இப்படி இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் அது மூலம் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய நெருக்கத்தையும் எதிர்பார்த்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அப்படி கண்டினியூஸா தொடர்ந்துட்டே இருக்கு. அதனாலதான் நீங்க சலஃபுகளுடைய வாழ்க்கையை பத்தி எப்படி வருது நமக்கு, ரமதான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னே ரமதானுக்காக அப்படின்னு வந்து என்ன செஞ்சிருவாங்க, அமல்கள் செய்வதற்கு தங்களை தயார் செய்து கொள்வார்கள். ரமதான் முடிந்ததற்கு பிறகு அடுத்த 6 மாதம் ரமதானில் செய்த அமல்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுவதற்கு தொடர்ச்சியாக என்ன செய்வாங்க, பிரார்த்தனை செய்வாங்க. அப்ப நமக்கு அலமதுல்லா, இது என்னதான் ரமதானோடு ஒரு நெருக்கமான ஒரு நிகழ்ச்சியாக இல்லை அப்படித்தான். ரமதானுக்கு என்னதான் ஒரு 3 மாத காலம் இடைவெளி இருந்தால் இப்போதிலிருந்தே நம்ம என்ன செய்யணும், அந்த அமல்களுக்கு நம்ம தயார் முடிச்சுக்கணும், ரமதான் வந்ததோட அமல் எல்லாம் முடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற நிலைமையில் இல்லாம கண்டினியூஸா என்ன செய்யணுமோ அந்த அமல்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த அமல்கள் செய்வதுங்கிறது இறை நம்பிக்கையாளர்களுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. இப்படி அமல்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுவதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு செய்த உபதேசம். நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கிற உபதேசம் என்ன, மரணம் வரும் வரை நபியே ஒரு இறைவனை நீர் வணங்கி கொண்டே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக எப்படி வருகிறது, வௌசானி பிஸ்வலாத்தி வஸ்ஸகாத்தி மா துன்து ஹய்யா, நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் நான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஜக்காத்தை கொடுத்து வர வேண்டும் என்றும் எனது இறைவன் எனக்கு வலியுறுத்தி வசியத்து செய்திருக்கிறான். 19:31 சூரத்துல் ஹஜர்ல 99 சரிதானா. அதே போன்று அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது எது, அமல்களை நீங்கள் காட்டுகிற தொடர்ச்சி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு மூலம் அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி, அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அஹப்பல் அஅமாலி இலல்லாஹி மா ஜாமா வ இன் கல்ல, குறைவாகவே இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பது.
இதை வந்து நம்ம வந்து மஃபூம் முஹாலஃப்னு சொல்லுவாங்க, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. குறைவாகவே இருந்தாலும் கண்டினியூஸாக செஞ்சால் ஓகேன்ட்டாங்க, அதனால் நான் ஃபர்ல தூதுக்கிட்டு இருக்கிறேன், என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதையாவது நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது, சுருக்கி கொள்ளக்கூடாது. ஃபர்ல மட்டும்தான் உங்களுக்கு தொழ முடிகிறது, அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல்ல பிரச்சனை இருக்குது, உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை ரொம்ப கடுமையாக்கி வச்சிருக்கு அப்படின்னா அதுவே சூழ்நிலைகள் இருக்கிறது, உடல் ராகத்து இருக்குது, எனக்கு தொழ முடியும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். எந்த கட்டத்துக்கு போகிறோமோ அந்த கட்டத்தில் செய்யக்கூடாது, நம்ம விடவே கூடாது, அதை நம்ம வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். அதே போன்று நம்மிடத்தில் இருக்கிற இறை நம்பிக்கை அதிகரிப்பது இபாதத்துகளை நாம் அதிகம் செய்வதன் மூலமாக தான். இறை நம்பிக்கை வந்து அது மாறா தன்மை கொண்ட ஒரு திடப்பொருள் அல்ல, அது மாறா தன்மை கொண்ட ஒரு திடப்பொருள் இல்லை, அது மாறும் தன்மை கொண்ட ஒரு இதமான தினம். சரிதானா, நம்முடைய டெம்பரேச்சர் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதோ, சீதோஷண நிலை எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதோ, நம்முடைய மகிழ்ச்சி அது வந்து மாறிக்கொண்டே இருக்கிறதோ, அதே மாதிரி ஈமானும் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறும் தன்மை கொண்டது. மாறும் தன்மைனா என்னது, அது ஏறும் இறங்கும், அது கூடும் குறைந்துதான் அருள் சொன்னால் ஜமாத்தினுடைய நம்பிக்கையில் பிரதானமானது. சரிதானா, வழிகேடர்களுடைய அக்கீதாவுக்கும் அருள் சுண்ணாவினருடைய அக்கீதாவுக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசங்களின் மிக முக்கியமான ஒன்று என்னது, அந்த வழிகேடர்கள் பொறுத்த வரைக்கும் ஈமானுங்கிறது அது ஹலாஸ், அது வந்து நிர்ணயிக்கப்பட்டாச்சு, அது வந்து கூடாது குறையாது, அது வந்து ஒரு ஜாமீன், அது வந்து ஒரு திடப்பொருள் அப்படின்னு நம்புறாங்க. நம்ம அந்த திடப்பொருள் நம்மளை அதுக்கு நம்ம வந்து உணர்வு உள்ளது, அது நம்முடைய எப்படி மனுஷனுடைய உள்ள ஓட்டம் என்ன ஓட்டம் ஒரே மாதிரியா இருக்கு, மனைவி இடத்துல நம்ம பேசுவதும் மனைவி இடத்துல நாம் காட்டுகிற அன்பு மக்களையும் பிள்ளைகளை நாம் கொஞ்சுவதும் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. ஆபீஸ் முடிச்சு நம்ம வரும்போது மூடு நல்லா இருந்தா என்ன செய்வோம்மா, சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா பேசுவோம். அங்க ஆல்ரெடி நம்மள நாலு பேர் டென்ஷன் ஆயிட்டான், திருமணம் அஞ்சாவது ஆளுங்க சந்திக்க வரும்போது நம்ம கொஞ்சம் எப்படிதாங்க இருப்போம், ரோபோட்டுக்கு செஞ்ச ரோல் மாடல் மாதிரி தான் உள்ள உருவாங்க. அப்போ நம்மக்கிட்ட உண்டான அந்த அந்த சிரிப்புகள், அந்த மகிழ்வுகள், அந்த உரசல்கள், அதெல்லாம் வினிசிப்பு எதிர்பார்க்க முடியாது. அப்போ எல்லா டைம்லையும் நம்ம ஒரே மாதிரி எப்படி இருக்கிறது இல்லையோ, என்னுடைய வெயிட் 60-70 கிலோ அது அப்படியே தான் இருக்கும், 75 கிலோ அது அப்படியே தான் இருக்கும், ஆனால் என்னுடைய மகிழ்ச்சி அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதே போல் தான் ஈமானுங்கிறது நான் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஏறும் இறக்கும் தன்மை கொண்டது, கூடும் குறையும் தன்மை கொண்டது. அது எப்படி கூடும், இது போன்ற இபாதத்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த கட்டத்துக்குதான். அதே மாதிரி நீங்கள் இமாதத்துகளில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வரும்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கின்ற அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை இழித்துரைக்கிறானோ பழித்துரைக்கிறானோ அந்த காஃபிலீன்கள் என்கிற பட்டத்திலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் காஃபிலீன் என்று ஒரு சாராரை சொல்கிறார். காஃபிலீன் என்றால் யார், கவனம் இல்லாதவர்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் அவங்களா கேர்லெஸ் கவனம் இல்லாதவர்கள், அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தை சீரியஸா பார்க்காதவங்க அப்படின்னு நம்ம யாரும் நீங்க வந்து உங்க பையனுக்கு உட்காந்துக்கிட்டே ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அவன் பாட்டு சொல்லுதா நம்ம காதில் விழுந்துட்டா இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படிங்க இருக்கும், கோபமா வராதா, வரணுங்க அந்த மாதிரி டைம்ல, அந்த டைம்ல கூட வராட்டா என்னத்தான் நீங்க எல்லாம் அத்தா அப்படிதானா, நீங்க பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த பையனுக்கு உபதேசம் பண்றீங்க, நீ மகனே அப்படின்னா நீங்க நான் அப்படி இருந்துடா, நீங்க வந்து வந்து உதறணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், இந்த காலத்துல நாங்களாம் அப்படி படிச்சோம் இப்படி படிச்சோம் அப்படின்னு சொல்லுவோம், சும்மா நான் கேட்கணும் கேட்கற மாதிரியே அதை அடிக்கிறோம், அவன் பாட்டு உட்காந்துருக்கு அப்புறம் சொல்லுங்கத்தா அப்படின்னா நமக்கு கோபம் வருமா வராதா, ஆத்திரம் வருமா வராதா. அப்ப அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுங்கள், நன்மையின் பக்கம் விரைந்து வாருங்கள் அல்லாஹ் சொல்றா, அப்படி நம்ம பாட்டுக்கு அதை கவனிக்காம போனா அவர்களைத்தான் காஃபி. அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வாசகம் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா உன்னுடைய செவியை நீ கூர்மையாக்கிக் கொள்ள வேண்டும், உன்னுடைய உள்ளத்தை நீ அதன்பால் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், உன்னுடைய முழு கவனமும் அந்த வார்த்தையில் இருக்க வேண்டும். எங்கெல்லாம் வழிபாடுகளை பற்றி இறைவரை பேசுகிறதோ, இந்த வணக்க வழிபாடுகளை குறித்து திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறானோ அங்கே பெரும்பான்மையான இடங்களில் யாயுகல்லதீன ஆமனு என்கிற வாசகம் தான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம வந்து இபாதத்துகளில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் இந்த காஃபிலி காஃபிலின்னா என்னது, இந்த பாராமுகமாக இருப்பவர்கள், கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள், அசால்ட்டாக இருக்கிறார்கள் அப்படின்னு நல்லா யாரை சொல்கிறானோ அந்த பட்டியலில் நம்ம வந்து இடம் பெறாமல் இருக்கலாம். அதே போன்று ஷேர் எல்லாம் பசியோடு இருப்பீங்க, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய முஹம்மத் அல்லாஹ்வுடைய அன்பை நம்ம பெறுவதற்கு என்ன செய்யணும், நம்ம வந்து இந்த இபாதத்துக்கு ஈடுபடணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதை சொன்னா நீங்க எல்லாருமே இன்னும் இபாதத்துல உச்சகட்டத்துல வர ஆரம்பிச்சிருவோம். அது என்னன்னு சொன்னா, கஷ்டமான சிரமமான சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கிற வல்லமை நாம் ஈடுபடுகிற இபாதத்துக்கு இருக்கிறது. ஆக்சுவலி நம்ம செய்யற இபாதத்தினுடைய முழு பலனையும் உலகத்தில் எதிர்பார்க்க முடியாது. இஹ்லாஸை பற்றி தனி ஒரு வகுப்பு போடுவோம். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில் நான் செய்கிற எந்த அமல்களுக்கும்
அங்கீகாரமாக நான் உலகத்திலே என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்த்துக்கூடாது. யாரு நான் தான் இவ்வளவு தொழுதுகிட்டு இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் ப்ரொமோஷனே வரல, நான் தான் தொழுதுகிட்டு இருக்கிறேன், எனக்கே வந்து சம்பளமே கூட மாட்டேன், தொழுகைக்கே போகாம இருக்கிறான், அவனுக்கு சம்பளம் கூட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு மட்டும் செய்யக்கூடாது. செய்யக்கூடாது என்ன, நம்ம செய்கிற தொழுகைக்கும் நம்ம ஈடுபடுகிற ஆன்மீகத்திற்கும் ஓப்பானது உரித்தானது கேவலம் எது கிடையாது இந்த துணியா. ஆனாலும் ஒன்றை நம்ம வந்து படிக்கும் போது ஆச்சரியப்படுகிறோம், இமானத்தில் நான் எந்த அளவுக்கு ஈடுபடுகிறேனோ அது வந்து என்ன என்ன செய்யுது, ஏதோ ஒரு வகையில் எண்ணி பாதுகாக்குது. அதுக்கு ரொம்ப ஒரு உதாரணம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, நீங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுலாம் படிச்சிருப்பீங்க, மீனுக்குள்ள வைத்துக்குள்ள போனது, அது அல்லாஹ் அவங்களை காப்பாத்திட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா, ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸபஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுப்அஸூன். ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸபஹீன், இறைவனை நினைத்து இறைவன் விஷயத்தில் வணங்கி வழிபடக்கூடிய ஒரு நபராக மட்டும் அவர் இருந்திருக்காவிட்டால் கியாமத்து நாள் வரைக்கும் அவர் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளேயே இருந்திருப்பார். அல்லாஹ் நான் காப்பாற்றணும் நாடிட்டான், அவரும் அல்லாவிடத்துல அவ்வளவு பூர்வமா கேட்டார், ஆனால் அல்லாஹ் அவரை காப்பாற்றியதற்கு பிறகு ஏன் காப்பாற்றினேன் இருக்கிறோம் பதில சொல்லுவது எப்படி சொல்றான், அவர் எப்படி இருந்தார், அவர் மட்டும் ஒரு இபாதத்தில் ஈடுபடக்கூடிய நபராக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன செய்யப்போறான், கியாமத்து நாள் வரைக்கும் அவர் வயிற்றுக்குள்ளேயே இருந்திருப்பார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டார். இது நமக்கு இதன் மூலம் உலமாக்கு நமக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க, நீங்கள் செய்கிற ஆன்மீக ரீதியான விவாதத்திலும் உங்களுக்கே தெரியாது அது என்ன செய்யும், நீங்கள் சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் இருக்கும் போது அது உங்களை பாதுகாக்கும். இப்படி நிறைய பலன்கள் பயன்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்மீகத்தின் மூலமாக வணக்க வழிபாட்டின் மூலமாக இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெறத்தக்க விஷயங்கள்ல இருக்குது. இன்னும் நிறைய பேசுவதற்கு காரணம் இருந்தால், கேட்பதற்கு உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால், காலத்தின் நேரத்தின் சூழலை குறிப்பாக நம்முடைய பசியின் சூழலை கருத்தில் கொண்டு என்ன செய்வோம், இந்த சுருக்கமாக முடிச்சுக்குவோம். நிறைய பேசுறது பெரிய விஷயம் கிடையாது, அதை கேட்கறதும் பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயங்கிறது என்னத்தான், கொஞ்சமா நம்ம பேசினாலும் கொஞ்சமா கேட்டாலும் வாழ்க்கையில என்ன செய்யணுமா செயல்படுத்தணும். இந்த வகையில் பெரிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதை நாம் சொல்லுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லரசுமான் இறுதி வரைக்கும் உறுதியோடு வாழ்வதற்கு உண்டான பாக்கியத்தை பிரதமர் மீண்டும் ஒரு முறை கேட்டு வாய்ப்பு நன்றி குறிப்பிட்டுக் கொள்கிறேன். வாஹதாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.